ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்தி சீக்கோவிலா. இன்றைக்கி நம்ம கார்டன் டூரோட பார்ட் டூ தாங்க பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படாத சில செடிகளை பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க வெப்பாலை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையெல்லாம் எடுத்து நல்லா வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சி அந்த தைலத்தை வந்து ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. எல்லா ஸ்கின் ப்ராப்ளமும் இந்த வெப்பாலை தைலத்தை யூஸ் பண்ணும்போது சரியாயிடும். நமக்கு நிறைய கடைகளில், சூப்பர் மார்க்கெட், நாட்டு மருந்து கடையிலலாம் வெப்பாலை தைலம்னே கிடைக்கும். அந்த செடி தாங்க இது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தூதுவளை இன்னொரு இடத்துல நம்ம வீட்டில் பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது இங்கே தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெருசாக நமக்கு இப்படி படர்ந்து வரும். அதில் வந்து இந்த ஊதா கலரில் பூ பூக்குங்க. இதில் அந்த பழம் வந்து பாருங்கள், அந்த ரெட் கலரில் நல்ல பழம் இருக்குது. இந்த பழம், பூ, இந்த இலை எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து நிழலே காய வச்சு பொடி பண்ணி அதை தேனில் கலந்து டெய்லி சாப்பிட்டு வந்தோம்னாவே இந்த ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட பிரச்சனை கூட சரியாயிடுங்க. நெஞ்சு சளிக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ரசம், கஷாயம், எல்லாத்தையும், துவையல் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணோம்னா நமக்கு சளி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையுமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வரவே வராதுங்க. இந்த பழம் வந்து கீழே நம்ம எடுத்துகிட்டு போய் போட்டோம்னாவே இதுலேருந்து இந்த செடி முளைக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து முள் குத்துற மாதிரி அந்த தன்மை இருக்குங்க. நம்ம கட் பண்ணும்போது சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பூக்கிறதுக்கு சீசனெல்லாம் கிடையாதுங்க, டெய்லியுமே பூக்கும். நித்தமும் பூக்கிறதுனால தாங்க இதுக்கு நித்திய கல்யாணின்னு பேர் வந்தது. அதோடு இதுக்கு வந்து ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுற பவர் இருக்குது. இதை வந்து என்ன ஒரே ஒரு இது கண்டிஷன்னா, இது எதுவுமே வந்து நம்ம பச்சையாக உள்ளுக்கு எடுத்துக்கூடாது. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம குக் பண்ணி கஷாயமாவோ அது மாதிரி போட்டு தாங்க உள்ளுக்கு எடுத்துக்கணும். மற்றபடி இதை பச்சையாக எடுத்துக்கூடாது, அவ்வளோதாங்க. நம்ம அரளி செடி பற்றி தாங்க சொல்கிறேன். அரளி செடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பிங்க் கலரில் பூ பூக்குற அந்த அரளிங்க. இது வந்து நம்ம அரளியில் வந்து நிறைய இந்த பாய்சன் இதுவெல்லாம் இருக்குது. அந்த அரளி விதையை அரைச்சி குடிச்சிருவாங்கன்னு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க. அந்த அரளி மட்டும்தாங்க வீட்டில் வச்சக்கூடாது. அரளியில் ஆக்சுவலாக நிறைய டைப் இருக்குது. இதெல்லாம் அதில் வந்து நல்லதுக்கு தாங்க யூஸ் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுண்டு நாய்ஸை வந்து குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி வந்து இந்த பொல்யூஷன் மாசுபடுது பார்த்திங்களா, காற்றுல அந்த தூசு வர்றது, அந்த தூசு எல்லாமே இதை அப்சர்வ் பண்ணிக்கும். நாய்ஸு, தூசு அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால தான் இதை வந்து இந்த ரோடு ஓரத்தில் என்எச்லலாம் நிறைய வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கு தான் இதை நிறைய என்எச்சில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து நிலத்தடி நீரை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குற தன்மையும் இருக்குது. இதையும் வந்து போர்வெல் பக்கத்தில் நம்ம வைக்கலாம், ரொம்ப நல்லது. இதில் பூக்கிற பூவும் வந்து நம்ம சாமிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா தங்க அரளி, பொன் அரளி அப்படின்லாம் சொல்லுவோம். இது வந்து வாஸ்துப்படி வீட்டு முன்னாடி வச்சு எல்லாருமே வளர்க்குறாங்க. இதுவுமே சாமிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த கற்றாழை வந்து இப்போ தான் வச்சுருக்கோம். இது ரேர் டைப்பு. இது வந்து சிகப்பு கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இப்படி உடைச்சோம்னாவே இது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து சிகப்பாக மாறிடும். இதை நம்ம தொடர்ந்து உள்ளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கேன்சர் வந்து கூட வந்து நமக்கு வந்து சரியாக போயிடும் சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் வெளியேற்றுங்க. கற்றாழை நமக்கு நார்மலாகவே துளசி, கற்றாழை இதெல்லாம் வந்து ஆக்சிஜனை நமக்கு வந்து தரக்கூடிய செடிங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் வைக்கிறதுனால ரொம்ப நல்லது. பாருங்கள், இது கொஞ்ச நேரத்தில் சிகப்பாக மாறிடும். இது வந்து ரேர் ப்ரீடுங்க. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த முல்லைக்கொடி. முல்லைப்பூக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. முல்லைப்பூவோட பூவை வந்து நம்ம வந்து அரைச்சி நம்ம மார்பகத்தில் கட்டும் போது நமக்கு வந்து தானாக வந்து இயற்கையாகவே வந்து பால் சுரப்பு கம்மியாகுது. நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு நிறுத்தும் போது இது யூஸ் பண்ணோம்னா நெக்ஸ்ட் பாப்பாவுக்கு வந்து ஈஸியாக வந்து மில்க் வந்து ஜென்ரேட் ஆகும். நம்ம எந்த ஒரு கெமிக்கலாக டேப்லெட்டோ அதெல்லாம் போட்டு நிறுத்த தேவையில்லைங்க. நேச்சுரலாக வந்து இந்த முல்லைப்பூவை வச்சு நிறுத்திக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி இருக்குதுங்க. வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்ல வந்து அந்த டைஜஷன் ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதனால தான் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா வெத்தலை போடுவாங்க நிறைய பேர். பாருங்கள், இந்த இலை ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து குழந்தைங்களோட சளிக்கு, நெஞ்சு சளி அதுக்கெல்லாம் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. கருப்பு வெத்தலை, வெள்ளை வெத்தலை, இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. இதை வந்து நம்ம தண்ணியிலே கொதிக்க வச்சு தேன் கலந்து கொடுக்கலாம் ஒரு வயசு மேலே குழந்தைங்களுக்கு. இதில் நிறைய விஷயம் இருக்குங்க. நம்ம வீட்டில் இதை வளர்த்தோம்னா ரொம்ப யூஸ் ஆகும். அதுக்கடுத்து இங்கே மணி பிளான்ட்டு வச்சுருக்கோம். எல்லாமே இந்த கொடியிலே வந்து கனெக்ட் ஆகிருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி சேனக்கிழங்கு செடி அங்கங்கே இருக்கும். இந்த சேனக்கிழங்கு செடி வந்து இந்த மாதிரி கிரே வாட்டரெல்லாம் ப்யூரிஃபை பண்ண யூஸ் ஆகுது. நான் சொல்லியிருப்பேன், நிறைய இடத்துல இருக்கும் அது.
இங்கே வந்து இது ஒரு உருட்டு பிரண்டைங்க நான் அங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதே டைப் தான். இது அதுக்கு முன்னாடி வச்சது, இதுவுமே நல்லா துளுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லெமன் செடி. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தப்போ இது வந்து விதை போட்டோம். இது வந்து மெதுவாக தான் வளரும், இவ்வளோ தூரம்தான் வளர்ந்து வந்திருக்கு. ஒரு ரெண்டு மூணு செடி இருக்குங்க இங்கே. இது வந்து மெதுவாக தான் வளரும், பட் நல்லா வளருது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு துளசி வெரைட்டிஸ் நிறைய போட்டிருக்கோம், இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இது வந்து பின் சுருங்கிங்க, நம்ம தொட்டா சுருங்கி தொட்டாவே சுருங்குது பார்த்திங்களா, அது மாதிரி இது வந்து தொட்டா வந்து பின்னாடி பக்கம் சுருங்குதுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்லா பாருங்கள், காட்டுறேன். தொட்ட உடனே நமக்கு பின் பக்கமாக சுருங்கிடும். இதுவுமே நம்ம காலையில் அந்த சூரிய உதயத்தப்போ வந்து இந்த மாதிரி தொட்டா சுருங்கி இந்த பின் சுருங்கி இதெல்லாம் வந்து சூரிய உதயத்தப்போ ஒரு 48 days தொடர்ந்து நம்ம தொட்டு தொட்டு அது கூட இது பண்ணிட்டு வந்தோம்னா அதனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. அதே மாதிரி இங்கே வந்து சங்குப்பூ இருக்குது. சங்குப்பூ இது வந்து ப்ளூ கலர் சங்குப்பூ, இதில் வந்து ஒயிட் கலர் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதில் வந்து டீ போட்டு குடிக்கும்போது நமக்கு நினைவாற்றல் அதிகமாகுதுங்க, மன அழுத்தம் குறையுது. ரொம்ப வந்து இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் இருக்கும்போது இந்த ப்ளூ கலரில் நம்ம டீ போட்டு குடிக்கும்போது, பூவை எடுத்து டீ போட்டு குடிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகிறோம். அதே மாதிரி இம்யூனிட்டி பவரையும் இது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்ம குழந்தைங்களுக்குமே இந்த க்ரீன் டீயை கொடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஓர் இதழ் தாமரை, குட்டி குட்டியாக பூத்துருக்கு பாருங்கள், அழகாக இருக்கா. இந்த பூ உங்களுக்கு தெரியுதா, பிங்க் கலரில் செமையாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே குட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குது, க்யூட்டாக இருக்குது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகங்க. இதெல்லாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக தனித்தனியாக போடுறோங்க, ஒரே வீடியோவில் ரொம்ப பெருசாக போகுது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த துளசி வந்து ஃபுல்லாக வந்து காற்றுல பறந்து வந்து இங்கே ஒரு ரோஸ் செடி இருக்குது, அதை சுற்றி விழுந்து அதை மூடிக்கிச்சு நல்லா. இங்கே பாருங்கள் ரோஸில் நல்லா மொட்டு வச்சுருக்கு, இது நிறையவே பூ கொடுத்துருச்சு. இது வந்து இன்னுமே பெருசாக ஆகும், நல்லா பெருசாக பூ கிடைக்கும். இதில் ரெட் கலரில் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது சுற்றி வந்து நமக்கு இந்த துளசி செடி தான் இருக்குது. இங்கே பாருங்கள் இது தான் லெமன் துளசி. இது வந்து இந்த இலையை வந்து நம்ம வந்து இது கசக்கி ஸ்மெல் பண்ணும்போது இந்த லெமன் ஸ்மெல் நல்லா வரும் நமக்கு. அதே மாதிரி இது வந்து நம்ம க்ரீன் டீ எல்லாம் வச்சு குடிக்கலாம், ரொம்ப நல்லது. இது மாதிரி நம்ம வீட்டில் நிறைய வந்து துளசி வெரைட்டிஸ் இருக்குது, லெமன் துளசி, கிராம்பு துளசி, இந்த நார்மல் கருப்பு துளசி, திருநீற்று பச்சை, இந்த மாதிரி துளசி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி துளசி பார்த்தோம், இது வந்து லெமன் துளசி. அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். நான் அங்கே வந்து உங்களுக்கு அத்திமரம் காட்ட மறந்துட்டேன், அத்திமரம் காட்டலாம். இந்த அத்திமரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காட்டு அத்தி தாங்க இது. நாங்கள் வைக்கும்போது இது சின்ன செடியாக வாங்கும்போது அப்போ எங்களுக்கு அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியல, அதனால காட்டு அத்தி வச்சோம். காட்டு அத்தி ரொம்ப வளரும்னு சொல்கிறாங்க, போர்வெல் பக்கத்தில் வச்சா அந்த வாட்டரை வந்து இது ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நாங்கள் இங்கே போர்வெல் பக்கத்தில் இதை வச்சோம். இதில் வந்து இந்த காய் விடும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், சமைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும். இதோட இலையுமே நிறைய யூஸ் ஆகுதுங்க. இன்னும் நம்ம வீட்டில் நிறைய செடிங்க இருக்குங்க, அதெல்லாம் நம்ம வரப்போகிற வீடியோவில் அடுத்தடுத்த பாட்டாக பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.